அதிமுகவின் பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம். எத்தனை முறை இப்படி வழக்கு தொடர்வீர்கள், எத்தனை முறை ஒரே வாதத்தை வைப்பீர்கள் என ஓபிஎஸ் தரப்புக்கு நீதிபதி கேள்வி. தொடர்ந்து இவ்வாறு நீங்கள் பயன்படுத்தியது எவ்வாறு முறையாக இருக்கும்னு நீதிபதியை கேட்டார். பன்னீர்செல்வம் அவரை சார்ந்தவர்கள் அதிமுக பெயரை இனி பயன்படுத்த கூடாது, அதிமுக சின்னம் முகவரி எதையுமே பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். 4-5 மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் பொதுமக்கள் மற்றும் கட்சியில் ஓபிஎஸ் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். அதிமுகவிலிருந்து நீக்கிய பின்பும் தமது லெட்டர் பேடை பயன்படுத்தி எங்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓபிஎஸ் அறிக்கை வெளியிடுவதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. சத்தீஸ்கரில் முதற்கட்ட தேர்தலில் மாலை 4 மணி நிலவரப்படி 59% வாக்குகள் பதிவாக இருப்பதாக தகவல். நக்சல் ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு. சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் வெடிகுண்டு தாக்குதல், மத்திய ரிசர்வ் போலீஸ் படைப்பிரிவின் கோப்ரா கமாண்டர் காயம். 40 தொகுதிகளை கொண்ட மிசோரம் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குப்பதிவு. வாக்குச்சாவடிகளில் காத்திருந்து வாக்களித்த வாக்காளர்கள் மாலை 4 மணி நிலவரப்படி 69% வாக்குகள் பதிவு. இயந்திர கோளாறால் வாக்களிக்காமல் திரும்பிச் சென்ற மிசோரம் முதலமைச்சர் ஜோரம் தங்கா வாக்களித்தார். ஐஸ்வால் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார். சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சியில் பழங்குடி மக்களின் நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்தவும் மாநில அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விமர்சனம். திறமை வாய்ந்த தலித் மற்றும் ஓபிசி சமூக தலைவர்களின் வளர்ச்சியை காங்கிரஸ் என்றுமே அனுமதித்தது இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் தம்மை காங்கிரஸ் தலைவர்கள் வசைபாடுவதாகவும் மத்திய பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தில் பேச்சு. முதலமைச்சருக்கு அக்கறை இருந்திருந்தால் மாலத்தீவு அதிகாரிகள் விதித்த அபராதத்தை செலுத்தி மீனவர்களையும் படகுகளையும் மீட்டிருக்கலாமே என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க முதலமைச்சரே அபராத தொகையை செலுத்த வேண்டுமென்றும் இபிஎஸ் வலியுறுத்தல். திருவண்ணாமலையில் அமைச்சர் ஏவவேலுவுக்கு சொந்தமான அருணை பொறியியல் கல்லூரியில் 5வது நாளாக ரெய்ட். ஏவவேலுவின் மகன் உள்ளிட்டோர் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நீடிப்பு. கரூரில் அமைச்சர் ஏவவேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் தொடரும் ஐடி ரெய்டு. 3 இடங்களில் சோதனை நிறைவடைந்த நிலையில் 2 இடங்களில் 5வது நாளாக வருமான வரி சோதனை தொடர்கிறது. திருவண்ணாமலையில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் எஸ்பிஐ வங்கிக்கு 2 சூட்கேஸ்களில் பணத்தை எடுத்துச் சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகள். அமைச்சர் ஏவவேலு தொடர்புடைய பல்வேறு இடங்களில் 5 நாட்களாக சோதனை நடைபெற்று வரும் நிலையில் நடவடிக்கை. நீதிமன்ற உத்தரவுப்படி காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையும் என 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசுகள் வெடிக்க அனுமதி. 125 டெசிபல் அளவிற்கு மேல் ஒலி எழுப்பக்கூடிய பட்டாசுகளை வெடிக்கவோ பயன்படுத்தவோ கூடாது என சென்னை போலீசார் அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பும் பணி தொடக்கம். வரும் 10ஆம் தேதி முதல் தகுதியானவர்கள் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல். பிறந்த நாளை ஒட்டி சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு காற்றின் ஈரப்பதத்திலிருந்து குடிநீர் தயாரிக்கும் வாயுஜல் இயந்திரத்தை பரிசளித்தார் நடிகர் கமல்ஹாசன். அனைத்து மருத்துவமனையிலும் இதுபோன்ற உபகரணத்தை வைக்க அரசுக்கு பரிந்துரைப்பதாக பேட்டி. வாயுஜல் என்ற ஒரு இயந்திரம், அது இங்கே குழந்தைகளுக்கு பயன்பட வேண்டும். தண்ணீர் தட்டுப்பாடு வரும்பொழுது இதை பயன்படுத்தலாம். இதை நான் செய்தால் இதைவிட 10 மடங்கு அதிகமாக அரசு செய்து காட்ட முடியும். கட்சிகளின் அடிப்படையில் இணையவில்லை, அனைவரும் மனிதநேயத்தின் அடிப்படையில் இணைந்துள்ளோம். நலத்திட்ட விழாவில் அமைச்சர்களுடன் அமர்ந்திருப்பதை திமுக கூட்டணிக்கான அச்சாரமாக எடுத்துக் கொள்ளலாமா என்ற கேள்விக்கு கமல் பதில். அதனாலதான் முதல்லயே நீங்கள் கேள்விகள் கேட்பீங்க. நாங்கள் எல்லாம் மனிதர்கள், எங்களுக்கு ஒரு கட்சி இருக்கு, இவருக்கு ஒரு கட்சி இருக்கு, எல்லாருக்கும் கட்சி இருக்கு. பட் எங்களுடைய நல்லெண்ணம்ங்கிறது தான் எங்களுக்கு.
முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தின் கீழ் 2018 முதல் விடுபட்ட பயனாளிகளை கணக்கெடுத்து விரைவில் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு. மத்திய அரசின் பங்கீடான 3,000 ரூபாய் வர தாமதமானாலும் தமிழ்நாடு அரசின் பங்களிப்பான 15,000 ரூபாயை முதலில் வழங்க நடவடிக்கை என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சென்னை தேனாம்பேட்டையில் வாடகை தகராறில் வாடகை விடப்பட்ட வீட்டிற்கு வெல்டிங் வைத்து பூட்டு போட்ட நடிகர் பிரபுதேவாவின் சகோதரர். குடியிருப்பவர் வெளியே சென்றபோது வளர்ப்பு நாயை வீட்டிற்குள் வைத்து பூட்டியதால் வெல்டிங்கை அகற்றி நாயை மீட்ட போலீசார். நாகாலாந்து மக்களை நாய்கறி சாப்பிடுபவர்கள் என கூறுவதா என திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதிக்கு அம்மாநில ஆளுநர் இல கணேசன் கண்டனம். நாகா மக்களுக்கும் தமிழர்களுக்குமான இணக்கத்தை கெடுக்கும் வகையில் செயல்படக்கூடாது என அறிவுறுத்தல். கலைக்கப்பட்ட இலங்கை கிரிக்கெட் வாரியம் மீண்டும் செயல்பட மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் உத்தரவு. கிரிக்கெட் வாரியத்தை கலைத்து விளையாட்டு அமைச்சர் அமைத்த இடைக்கால கமிட்டி செயல்படவும் தடை.